வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மிச்சமான இட்லி இருக்கும் இல்லைங்களா, மீதியானது வீட்டில், அதை வச்சு இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இட்லியை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் பொடியாக கட் பண்ணுறேன், போதும், இந்த சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற இட்லியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். எடுத்துடலாம். இப்போது இது பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ இட்லி மஞ்சூரியன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்க. அடுத்தது கேப்சிகம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆயிலில் கொஞ்சம் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள், போதும். இப்போ பாருங்கள், இதை லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு நாலு பல்லுங்க, அதை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.